ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷுவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பண்டிகை ஃபால்ஸ் ட்ரெக்கிங் லொக்கேஷனுக்கு தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இது சிக்கமகளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பெங்களூர்லேருந்து 291 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம இடத்துக்கு ஹோம் ஸ்டேலேருந்து. அண்ட் ஹோம் ஸ்டேலேருந்து இந்த ட்ரெக்கிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்திங்கனாக்கா 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த 6 கிலோமீட்டரும் ஆஃப் ரோடு. நல்லா ஓட தெரிஞ்சவங்க டபுள்ஸ் ஓடுங்க, அப்படி இல்லையா சிங்கிள்ஸ் ரைடே பண்ணுங்க. ஏன்னா இந்த ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால சிங்கிள்ஸ் ரைடு எப்பயுமே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தா 6 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஆனால் ஆக்சுவல் ட்ரெக்கிங்கு 8 கிலோமீட்டர்ஸ். இந்த 8 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி போனதுக்கப்புறம் உங்களுக்கு எண்டில் ஒரு ஃபால்ஸ் கிடைக்கும். அந்த ஃபால்ஸோட லுக்கு மட்டும் அமேசிங்காக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணிங்கன்னாக்கா, விசிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விசிட் பண்ணிட்டு இதுதான் பெஸ்ட்டு ஸ்பாட்டுன்னு நீங்களே சொல்லுவீங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். முடிஞ்சளவுக்கு எல்லா அழகான லொக்கேஷன்ஸையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா, யாரெல்லாம் இந்த லொக்கேஷன்ஸ்க்கு ட்ராவல் பண்ண பிளான் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் ட்ரெக்கிங் ஸ்பாட்டுக்கு பைக்கில் ஓட்டி போகிறாங்க தலைவர். வியூ ஸ்பாட்டெல்லாம் சாமே காத்தால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரெக்கிங் அங்கே 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இப்போ 8 மணிக்கு தான் போயிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் 6 மணிக்கே அங்கே போயிடுவேன். இப்போ கொஞ்சம் வெயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மேலே போகிறதுல வெயில் வரும். கொஞ்சம் சீக்கிரம் போனீங்கன்னாங்க அதை அவாய்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. அந்த மவுண்டன் வியூஸ் எல்லாம் நீங்கள் காத்தால் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாவ் மூமெண்ட் தான். நடுவில் சூரியன் வரதெல்லாம் மூவியில் தான் பார்த்துருக்கேன். வேறு இங்கே வந்து இந்த மலைகள் நடுவில் சூரியன் வரதெல்லாம் செம்ம போக முடியும். ஆமாம், இங்கேருந்து பார்க்குறது சின்ன ஆகுது. அங்கே போனால் பெரிய மலை. நிறைய ஆஃப் ரோடு தான் ட்ரை பண்ணுவோம். எங்கள் ரோடு கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. ஆஃப் ரோடு பைக் இருந்தாக்கா பெட்டர், அது இல்லைனாலும் கொஞ்சம் நிதானமாக போகணும். கிளம்புறவங்க இப்போ தான் போயிருக்கிறாங்களா? இது 2 வண்டி தான் நின்றுக்கிட்டு இருந்த கடைக்கிட்ட இருக்கோம். இவங்க நம்ம ஹோம் ஸ்டேல இருந்தவங்க தான். ஆனால் கிளம்பி ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ தான் போட்டாங்க.
ஹோம்ஸ்டே டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வீடியோ கடைசியில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆஃப்ரோடெல்லாம் ட்ரை பண்ண நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஸ்பாட். சம்மர் ஃபில்லிங்கான ரோட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தாய் ஓட்டவே முடியல, நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க கண்ட்ரோல் கிடைக்கிறவங்க முன்னாடி வாங்க, இல்லைன்னா ஆஃப் ரோட்லலாம் ரொம்ப கஷ்டம். இந்த ரோடெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு. கண்டிப்பாக ஓட்ட தெரிஞ்சவங்க ஓட்டணும், அப்படிலாம் சிங்கிள் ரைடு வாங்க, டபுள் ரைடு கஷ்டம், முடியாது. நம்ம பையன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஓடுறோம் வண்டியை. ஆமாம், அப்புறம் தப்பாக நினச்சிருக்கிறது. ஸ்டடியாக வரான்னு சொல்லு, அவன் புது வண்டி டயர் நல்லா இருக்கு. எல்லாம் மரத்துக்கு நடுவுல வருது பாரியா, சாம லுக்கு.
தண்ணியில் போகிறீங்க பாருங்க, அங்கே கொஞ்சம் கல் கம்மியாக இருக்குது. உண்மையிலேயே ஓட தெரிஞ்ச நல்ல டிரைவர்ஸுக்கு மட்டும்தான் வாண்டட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்டிகை ஃபால்ஸ் ட்ரெக்கிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு வந்துட்டோம். அண்ட் ட்ரெக்கிங்கோட வீடியோ பார்ட் 2 போடுறேன். இது வரைக்கும் வீடியோ முழுசாக பார்த்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.